எல்லாமே டைலாக்ஸ் நல்லா இருந்தது, டான்ஸஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, கோவிந்த் வாசன் மியூசிக் நல்லா இருந்தது. ஒன் டைம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். லவ் சப்ஜெக்ட் தான், ஃபேமிலியோட லவ் சப்ஜெக்ட் நல்லா எல்லாம் எல்லாத்த பற்றியும் பேசியிருப்பாங்க, நல்லா இருந்தது. டான்ஸஸ் ஸ்டெப்லாம் தெரிஞ்சது, நல்லா தான் இருந்தது. ஓகே, நல்லா இருந்தது. துர்கர் சம்மன் ஆக்டிங் நல்லா இருந்தது, பட் நிறையா இந்த படத்தில் ரொம்ப பேசியிருந்தார், நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உண்மையுமே நல்லா இருக்கு. துல்கர் சார் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. துல்கர் சல்மான் தான் இதில் இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்ச. துல்கர் சல்மான் தான் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு லவ் ஸ்டோரி நல்லா இருக்கு, காமெடி கதையோடு இருக்கிற காமெடி இருக்கு, நல்லா இருக்கு படம். இந்த படமும் நல்லா இருக்கு கண்டிப்பாக. அவரோட ஜேர்னியில் இதுவும் நல்ல படம் தான். சேம் லவ் ஸ்டோரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, புதுசாக இருக்கு. ஆ கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது செட் ஆகும், நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற படம். ஆக்சுவலி துல்கர் சல்மானோட ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு, ஸோ அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பிருந்தா மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரொம்ப நல்லாயிருக்கு, பேக்ரவுண்ட் வர ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ஒரு சாங் ரொம்ப பிடிச்சி, யூத்துக்காகவும் எடுக்கப்பட்ட ஃபிலிம் தான், ப்ளஸ் அது போக மெச்சூர்டான ஆட்கள் பார்க்குறதுக்கும் உள்ள ஒரு படம் தான் இது. வந்து நம்பிக்கை, ஸோ ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்ணால் ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணணும், ஸோ நம்மளோட ஃப்ரீடமுக்காக எதுவுமே எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது. ஆமாம்டா, டெஃபினட்டாக ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, ஸோ அவங்களோட ப்ரெசன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆஸ் யூஷுவல் உள்ளது தான், நீங்கள் சொல்லவே வேண்டாம், எப்போதுமே செமையாக தான் இருக்கும், அது நல்லாவே வந்திருக்கு. லவ்வில் ட்ரஸ்ட்டு வேணும், லவ்வில் ட்ரஸ்ட்டு வேணும், அவ்வளோதான். கான்செப்ட் ரொம்ப சிம்பிள், அது தவறுச்சுன்னா என்னென்னலாம் கான்சிக்வன்ஸ் நடக்கும்னு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்லா தான் ப்ரோ இருந்தது, நல்ல ஸ்டோரி. ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து மாற்றிக்க வேண்டாம் கேரக்டர்ன்றதுக்கு, நல்லா தான் இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தது. டான்ஸ் அவ்வளோவா இல்லை, டான்ஸ் இல்லை. ஆஹா, மாஸ் படம் தானே, டான்ஸ் எல்லாம் இல்லை. இல்லை 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 இல்லை. ஆமாம், ஆனால் அரபி குத்து பாட்டில் உள்ள ஓடிச்சு, இன்டர்வியூவில் இன்டர்வியூவில் அரபி குத்து பாட்டு தான் ஓடிச்சு. அது வேணால் நல்லா இருந்தது, அதுக்கு நல்லா கத்துனாங்க படத்தோட, அது நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைமுன்றதுனால அவங்களோட டான்ஸை விட எனக்கு அவங்க மூவி ஃபஸ்ட் மூவி மாதிரியே இது தெரில. இது ஆப்வியஸ்லி ஒரு நல்லா, இது ஸ்டோரியும் நல்லா இருக்குது, ஸோ நல்லா எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, ஸோ நல்லா ஆடியன்ஸ் கவர் நல்லாயிருக்கும். அவர் நேச்சுரல், அவர் நேச்சுரே தான், அவர் வேறு லெவல் பண்ணிட்டார். எல்லா படமும் மாதிரி இதுவும் வேறு லெவல் பண்ணிட்டார், அழகாக பிச்சுட்டார் அவர். பரவாயில்ல, அவங்க ஆக்டிங், அதித்தி ராவ், காஜல் அகர்வால், மூணு பேர் ரோலுமே சும்மா ஒரு பத்து நிமிஷம் எனக்கு இல்லாமல் படம் ஃபுல்லாக வந்தது. யோகி பாபு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் வந்து சிரிச்சிருப்போம், பட் மற்றபடி எல்லாரும் சூப்பராக பண்ணாங்க. யூத்துங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, கோரியோகிராஃபி, பாட்டு அந்தந்த இடத்துல நிறைய பாட்டு வர மாதிரி இருக்குது, பட் நல்லாயிருக்கு, எதுவும் படத்தை வந்து பாதிக்கலை. மதன் கார்கியோட வரிகள் ரொம்ப நல்லா இருக்கு, அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. ட்ரெஸ்ஸிங்னஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து கேட்குற மாதிரி இருக்குது, இதுதான் ப்ளஸ்ஸு. மைனஸ் என்னென்னா, ஆக்சுவலி மதன் கார்கி வந்து இந்த கதையை வந்து ஏற்கனவே அஸ்வின் கிட்ட சொன்னாரான்னு தெரியல. ஸோ சேம் பார்ட்டு, என்ன சொல்ல போகிறா, என்ன பண்ணியிருக்காங்களோ அதையே தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் உல்டாவாக இருக்குது அவ்வளோதானே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. மேக்கப் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு, யாருக்குமே மேக்கப் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, பார்க்குறதுக்கு பிடிக்கல. கேமராமேன் பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில், போர் அடிக்காமல் படத்தை கொண்டு போயிருக்காங்க. பிருந்தா மாஸ்டர் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல, அவங்களுடைய எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய இது சிக்னேச்சர் மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் பெட்டராக இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள், யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி இந்த கதையை எடுத்திருக்காங்க. என்ன ஒன்று இந்த என்ன சொல்ல போகிறாங்க, முன்னாடி வந்ததுன்னா இது கொஞ்சம் பயங்கர ஹிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் டைம் வந்ததுனால சேம் அதே கதையே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது. நல்ல ஃபேமிலி விஷயம் அந்த எப்படின்னா, விட்டு கொடுக்குறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருக்கணும். ஒருத்தரோட மைனஸ் இன்னொருத்தர் மைனஸ் அதை பிரிசுப்படுத்தக்கூடாது, அதோட நல்ல நல்ல புரிதலோடு இருக்கணும். நல்லா படம் பக்காவாக இருக்குது. நான் அவங்கக்கிட்ட இப்படி ஒரு படம் எதிர்பார்த்து வரல, பட் நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததோட படம் நல்லா இருக்கு. ஆ சூப்பர், அவர் ரெகுலரான அந்த 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 துருவிருப்பு இதில் நல்லாவே இருக்குது, நல்லா மெச்சூர்டாகவும் நல்லா படம். புதுசாக இருந்துச்சு, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு, டயலாக்ஸ் நல்லா இருக்கு.
டான்ஸ் பிருந்தா மாஸ்டர் சொல்லவே வேணாம். டான்ஸ் ஆப்வியஸ்லி எக்ஸலண்ட். டைரக்ஷன் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பார்க்கல, பட் பிருந்தா மாஸ்டர்னால் எனக்கு டான்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸ்டெப்ஸு, மூமெண்ட்டு, கோரியோ எல்லாமே ஆசம். ஸோ டைரக்ஷன் வந்து நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, டோட்டலி டிஃப்ரெண்ட். ஃபைன், புரியல. நோ, இட் இஸ் அ ஃபேமிலி மூவி. அஃப்கோர்ஸ் மேரேஜ் ஆனவங்களும் பார்க்கலாம், ஆஃப்டர் 40 இயர்ஸ் மேரேஜ் ஆனவங்களும் பார்க்கலாம். எவ்ரிபடி கேன் வாட்ச் திஸ் மூவி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ் ஆடியன்ஸை மட்டும் திருப்திப்படுத்தாமல் சவுத் இண்டியன் லாங்குவேஜில் வரணுன்றதுக்காக எல்லாரையும் கலந்து போட்டுருக்காங்க. காஜல் அகர்வால் வந்து இன்ட்ரொடியூசிங் சீன் வந்து ஒன்றையும் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. செகண்ட் டைம் வரும்போது கொஞ்சம் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய மைனஸ் எதுனா மேக்கப்பு. இன்னொன்று மைனஸ் என்னென்னா, ஏற்கனவே வந்த கதை இது. சார், இந்த கதைக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே வந்து நிறைய அதை உள்ளே போட முடியாது. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, இந்த மதன் கார்கியோட வரிகள் தான் சார் பக்காவாக பண்ணியிருக்கார் சார். எக்ஸலண்ட்டு. அதில் பிருந்தா மாஸ்டருடைய டைரக்ஷன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு படம் தானான்றது. ஒருவேளை அவங்க எல்லா படத்துக்கும் அவங்க பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சேன்னு தெரியல, பக்காவாக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு படன்ற நமக்கு ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் எல்லா இடத்துலையுமே பண்ணியிருக்காங்க. மியூசிக் அருமை சார், அருமையாக பண்ணியிருக்காங்க. பாட்டு எதுவும் மனசில் நிற்க சரியாக நிற்கலை, இருந்தாலும் மியூசிக் வந்து பேக்ரவுண்டு மியூசிக்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு. ஸோ போர் அடிக்காமல் படம் போயிட்டு